வடமாநிலம் ஒன்றில் பயணிகளுடன் சேர்ந்து ராணுவ வீரர்கள் ரயிலை தள்ளும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றன. ரயிலில் இருந்த பயணிகள், ரயில்வே ஊழியர்கள், ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோர் ரயிலை தள்ளினர். எந்த மாநிலத்தில் நிகழ்ந்தது என்ற விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. இதனிடையே அந்த ரயிலில் தீப்பற்றியதாகவும், நெருப்பு மேலும் பரவாமல் இருக்க ரயில் பெட்டிகளை பிரிக்கும் நோக்கில் மனித சக்தியில் தள்ள நேரிட்டதாகவும் தெற்கு மத்திய ரயில்வே நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. கனடாவில் விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாண்ட்ரில் பேரே எலியா ட்ருடோ சர்வதேச விமான நிலையத்தில் ஏர் கனடா நிறுவனத்திற்கு சொந்தமான பயணியர் விமானம் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது. விமானத்திற்கு கீழே இருந்த ஒரு சிறிய வாகனத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீயானது அருகில் இருந்த விமானத்திற்கும் பரவியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின் அங்கிருந்த ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்து தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. யுக்ரைனை நோட்டோ உறுப்பினராக்கும் நடவடிக்கை குறித்து லித்துவேனியாவில் நோட்டோ தலைவர்கள் அடுத்த வாரம் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் ஓராண்டுக்கும் மேலாக நடைபெற்று வரும் நிலையில் மேற்கத்திய நாடுகள் யுக்ரைனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து பல்வேறு உதவிகளையும் செய்து வருகின்றன. இந்நிலையில் நோட்டோ கூட்டமைப்பில் யுக்ரைனை உறுப்பினராக்கும் முயற்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் லித்துவேனியாவின் வில்னியஸ் நகரில் நோட்டோ தலைவர்கள் அடுத்த வாரம் சந்திக்க உள்ளனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட 31 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் அந்த கூட்டத்தில் யுக்ரைன் விவகாரம் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது.